வணக்கம். ஸோ சிறுகதைகள் பற்றி பேச சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் ஒரு யோசனையில் இருந்தேன். ஆனால் அதுக்கான முழு விளக்கமும் ஆல்ரெடி அவர் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு புதுமை பித்தன்னு சொல்லி இங்கே ஜெயமோகனில் முடிஞ்ச போதே நம்ம ஒருடைய சிறுகதைகளுக்கான வளர்ச்சி வந்து தெரியும். ஒரு நம்ம கடந்து வந்த பாதை முடிஞ்சு போகுது. ஏன்னா நம்ம புதுமை பித்தனை தான் நம்ம சிறுகதைகளுடைய ஒரு தமிழ் சிறுகதைகளில் ஒரு மூதாதையராக நம்ம பார்க்குறோம். நிறைய இலக்கிய வடிவங்கள் இருக்குது. கவிதை இருக்குது, முன்னாடி செய்யுள் இருந்தது, கவிதை இருக்குது, நாவல்கள் இருக்குது, குறுநாவல் இருக்குது. இதில் ரொம்ப இளமையான வடிவம் தான் வந்து சிறுகதை. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வருடங்கள் இருக்கும். இந்த 100 வருடங்களில் வந்து ஒரு அந்த சிறுகதையை முன்னெடுத்து கொண்டு போனது வந்து புதுமை பித்தன் தான். இப்போ அந்த புதுமை பித்தன் அதுக்கப்புறம் எத்தனையோ மாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. கூப்பாரா, கீரா, அசோகமித்ரன், கோணங்கி, ஜெயமோகன் அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு. அது ஒரு பெரிய நீண்ட பட்டியலே இருக்குது. இப்படியான ஒரு நீண்ட பட்டியல் வந்து இப்போ இறுதியாக ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் சிறுகதைகள் எழுதுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அவர் சொல்லியிருந்தார், சிறுகதைகள்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஒரு தருணம், ஏதோ ஒரு எழுத்தாளனை இல்லை ஒரு படைப்பாளியை உலுக்கி போடக்கூடிய ஒரு தருணம், இல்லை அவனுக்கு மட்டுமே உணரக்கூடிய, அவன் தரிசிக்கிற இல்லை அவன் உணரக்கூடிய ஒரு பாரமான தருணமோ இல்லை ஒரு மகிழ்ச்சியான தருணமோ, ஏதோ ஒன்று, ஒரு காட்சி, ஒரு சிந்தனை, ஏதோ ஒன்று, ஒரு கற்பனை, ஏதோ ஒரு இது, ஒரு சின்ன ஈவெண்ட், அதை வந்து நம்ம ஒரு புனைவுத்தன்மையோடு எழுதும்போது அது சிறுகதையாகுது. இதே இது நான் கவிதையில் எழுதுகிறோம் அப்படின்னா அது ஒரு அற்புதமாக அது வெளியே அந்த கவிதைகளில் புனைவுத்தன்மை கம்மியாகவும் அற்புதங்கள் அதிகமாகவும் இருக்குது. அதே இது நம்ம சொல்லியிருந்தாங்க, கதைகள்னாலே என்ன, ஆட்சி வழியாக வந்தது தான் கதைகள் அப்படிங்கும்போது கதைகளுக்கான வரலாறு பல வருடங்களாக இருக்குது. அதுக்கான இலக்கிய வடிவம் தான் இப்போ சமீப காலமாக ஒரு 100 வருடங்களாக வந்திருக்கு. இப்படியான கதைகளுக்கான கதை களம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, எதை பற்றி நம்ம எழுத போகிறோம், நம்ம ஒரு அரசியல் சார்ந்த கதைகள் எழுத போகிறோமா, இல்லை ஒரு புரட்சிகர கதைகள் எழுத போகிறோமா, எதை பற்றி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த கதைக்களத்தை வந்து நிர்ணயிக்குது. பொதுவாக இந்த கதைக்களத்தை நம்ம வாழக்கூடிய காலமும் நம்மளுடைய சமுதாய சூழலும் ஒரு படைப்பாளியைக்கான வெளியிலிருந்து வரக்கூடிய புறச்சூழலுடைய அழுத்தமும் தான் அதை நிர்ணயிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம புதுமை பித்தன் காலம், அதாவது சுதந்திர இந்தியா அதை ஒட்டி வந்த காலங்களில் அது அப்போ சுதந்திர இந்தியாவுக்கான பிரச்சனைகள், அதற்கப்புறம் புரட்சிகர கதைகள் வந்தது, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு எழுப்பு குரலாக அது இருந்தது. அதற்கப்புறம் ஏழ்மை, வறட்சி, இந்த கிராமங்கள் காலியாகி நகரத்துக்கு மக்கள் வந்து போகக்கூடிய அந்த ஒரு மாற்றம், அதற்காக அதரை நோக்கிய கதைகளாக தான் வந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டார் கதைகள், நம்மளுடைய ஒவ்வொரு மொழிக்கான வட்டார கதைகள் இப்படின்னு ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு காரணங்கள் அதை சூழ்ந்த கதைகளாகவே அதிகம் வந்துட்டு இருந்தது. அதற்கப்புறம் ஒரு 1990களில்னா இது நாள் வரைக்கும் வந்த கதைகளை கேள்விக்குள்ளாக்குனாங்க. இதுக்கு நாள் வரைக்கும் வந்த கதைகள் சிறுகதைகளுக்குன்னு ஒரு சில வரையறுக்கப்படாத ஒரு இது இருக்கு. சொல்லியிருந்தாங்க இல்லையா, 4 பக்கங்கள் எழுதியிருப்பாங்க, 2000 வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க, ஒரு சின்ன தருணத்தை எழுதியிருப்பாங்க, யதார்த்தமாக எழுதியிருப்பாங்க. அவர் சொன்ன அந்த கடலை வந்து ஒரு கடலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு யதார்த்தமான கதை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க. ஏன் இதை தான் எழுதணுமா, ஏன் இதை மாதிரி என்ன மாதிரி எழுதக்கூடாது அப்படி, ஏன் வேற வேற இதெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இது எல்லாத்தையும் உடச்சி புது புது விதமான ஒரு முயற்சிகள் வருது. மாய யதார்த்தம், பின் நவீனத்துவம், நவீனத்துவம்னு ஒரு பல முயற்சிகள் வருது. இப்போ மாய யதார்த்தம், பின் நவீனத்துவம்லாம் சொல்லணும்னா கோணங்கி ஐயாவுடைய கதைகள் தான் நம்மளுக்கான ஒரு பெரிய உதாரணம். ஸோ இப்படியான ஒரு பெரிய டிரான்சிஷன் வந்து இப்போ இறுதியில் இப்போ உள்ள களம். இப்போ நாங்கள் எதை பற்றி எழுதிட்டு இருக்கோம், இப்போ சமகால சிறுகதைகள் எதை எழுதிட்டு இருக்கு, சமகால சிறுகதைகளோட களம் என்ன, இவ்வளோ பெரிய நீண்ட பட்டியல் இருக்கு, இவங்கள்லாம் எழுதாத இல்லை இவங்கள்லாம் எழுதிட்டு இருக்கிற விஷயத்தை தாண்டி நாங்கள் என்ன புதுசாக சொல்ல வரோம், அப்படி ஏதாவது எங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கா, இல்லை என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை பார்ப்போம். சமகால சிறுகதைகளுடைய கதை களம் என்னவாக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலே தெரியும், ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். இப்போ இவங்க எல்லாரும் இப்போ இங்கே ஒரு 9 மணிக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க, ஒரு 12 மணி எப்போ ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இது முடிஞ்ச அடுத்தடுத்த வேலைகள் என்னன்னு இருக்கும். இப்போ எனக்கு நான் நாளைக்கு திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த அலுவலக வேலை இருக்கும்னு அது சார்ந்த ஒரு சிந்தனை. ஒரு நம்மளே அறியாமல் நம்ம ஒரு கால சூழலுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஒரு சிக்கியிருப்போம். இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு டைம் தான் இது. இதில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பொதுவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ முந்தைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சக மனிதர்களோட உட்காந்து உரையாடுவாங்க. நினச்ச இடத்துக்கு திடீர்னு நான் இன்னைக்கு ஒரு இடம் போகணும் அப்படின்னா கால் போன போக்கில் ஒரு பயணம் பண்ணுறது,
இல்ல சக மனிதர்களோட உரையாடுறது தனக்கான தேவைகளுக்காக ஒரு நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருந்தது. அப்படியான தருணங்களில் வரக்கூடிய கதைகள் வந்து ஒரு யதார்த்த நிலத்தையோ இல்லை வேற ஒரு சிந்தனையோ பேசும்போது அதன் அழுத்தமும் வீரியமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே அலைஞ்சிருக்கிற மாதிரி தான், ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எல்லாருமே இருக்கிறோங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். இப்போ அப்படியான ஒரு கண்ணாடி பாட்டிலில் நாங்கள் இருந்து வெளி உலகத்தை பார்க்குறோம், எங்கள் கண்களுக்கு என்ன தெரியுது, நாங்களே ஒரு இந்த இயந்திரத்தனமான உலகில் நாங்கள் என்ன என்னதை பார்க்க எங்களுக்கான தருணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புறச்சூழல் ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷருக்குள்ளே இருந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த தருணங்களில் நம்மளுக்கு வர்றது என்னதுன்னா வாழ்க்கை மீது ஒரு சலிப்பு வெறுமை, இத்தனைக்கும் ஒரு வறுமையோ ஒரு பெரிய ஒரு துன்பமோ ஒரு பெரிய காரணம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சலிப்புத்தன்மை அதிகம் இருக்குது, என்னன்னு ஒரு தெரியாத ஒரு வறுமை, ஐயோ நாளைக்கு பொழுது விடிய போகுது அப்படிங்கிற ஒரு எரிச்சலே இருக்கு. இப்படியான இந்த சலிப்புத்தன்மையும் வெறுமையும் சமகால சிறுகதைகளில் அதிகம் பார்க்கப்படுது. சரி, இப்படி வெறும் வெறுமையை மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அதை தாண்டி எதுவும் இல்லையா, ஏன் இப்போ உள்ள இவ்வளவு நவீனமான ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏன் ஒரு எங்கேயுமே பயணிக்க முடியாத ஒரு கண்ணாடிக்குள்ளே உட்காந்து தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு நிறையா ஒரு அட்வான்டேஜுங்கிறதும் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு கண்ணாடிக்குள்ளேயே இருக்கிறேன்னே வச்சுப்போமே, அது ஒரு மாய கண்ணாடியாக நினச்சிக்கோங்க. நான் நினைக்கிற நேரம் என்னால் அந்த இடத்துலேருந்து மறைய முடியுது, மறைஞ்சு எனக்கு தேவையான நான் இதுவரை பயணிக்காத நிலத்துக்கோ நான் பழகாத மக்களையோ போய் பார்க்கக்கூடியதுக்கான ஒரு சுதந்திரம் என்கிட்ட இருக்குது. இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்த்தோம்னா குளோபலைசேஷன் சொல்லுவாங்க, உலகமயமாக்கல். இப்போது எங்கேயோ நடக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, இந்த இப்போது உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு. இந்த உக்ரைன் போருங்கிறது எங்கேயோ நமக்கு நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக மட்டும் இல்லை, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்குது. அப்போ ஒரு படைப்பாளி என்னவா பார்க்குறான் அப்படின்னா, நான் உதாரணமாக படைப்பாளி வந்து தான் தன்னோட நிலம், தன்னுடைய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூக சூழல், தன்னுடைய தன்னை சுற்றி உள்ள மக்களுக்கான கதைகள் இப்படி தான் வந்து பொதுவாக வரையறுக்கப்பட்டோ இல்லை வரையறுக்கப்படாமலோ அதை சுற்றியே தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகமயமாக்கல்னு இப்போது உதாரணத்துக்கு முக்கால்வாசி இந்த கணினி, அதுக்கப்புறம் இன்டர்நெட் காலங்களுக்கு பிறகு உலகமயமாக்கல் அதிக வீச்சில் இருக்கு. இப்போ என்னால் சிரியாவில் நடக்கக்கூடிய ஒரு போருடைய வழியை என்னால் உணர முடியுது, இல்லை இந்த உக்ரைன் போருடைய ஒரு வழியை என்னால் வந்து தாங்க முடியுது. அதே நேரம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு கடற்கரை மணலில் ஒரு சிறுவன் வந்து இறந்து போய் ஒரு 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 ஃபோட்டோ வந்து ஒரு உலகையே உழுத்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுடைய எல்லைகளுக்கு அப்பால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இப்போ உள்ள எழுத்தாளர்களுக்கான பேசு பொருள் வந்து ஒரு எல்லைகளுக்குள்ளே இல்லை, எல்லைகளை தாண்டி போகுது. எல்லைகளை உடச்சி வெளியே வரக்கூடிய சுதந்திரம் வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள் அது எழுத்தாளருக்கு தந்திருக்கு. அது முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை எழுதுறதுக்கான ஒரு இலக்கிய வடிவம் வந்து சிறுகதைகள் தான். ஒரு பழக்கப்படாத ஒரு நிலத்தை பற்றியோ இல்லை நான் அதிகம் தெரிஞ்சிட்டு எழுதக்கூடிய ஒரு நிலத்தை பற்றியோ நான் வந்து ஒரு புனைவு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு சிறுகதைகள் வந்து அதுக்கான ஒரு தளமாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு சிறுகதைகள் கூட நான் சொல்கிறேன். ஒரு இப்போ மண் என்ற ஒரு சிறுகதை, கார்த்திக் பாலசுப்ரமணியனுடைய ஒரு மண் என்ற சிறுகதை வந்து போன வருஷம் வெளிவந்தது. அது என்னென்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவங்களை பத்திரிகையான கதைகள். அங்கே ஒரு அவர் ஒரு ஒரு ட்ரிப்புக்கு போகிறார், ஒரு ஒரு தனியான ஒரு தீவுக்கு போகிறாரு. அவர் கூட வந்து இன்னும் ஒரு இரண்டு மூணு குடும்பங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ், இவங்களும் இருக்கிறாங்க. அந்த ரயில் பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன குடும்பத்தை அந்த ஆஸ்திரேலியன் அந்த நாட்டுக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சிடுவார். ஆனால் அந்த அடி வாங்கின சீனர் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவர் தான். அந்த அடியோடைய வீரியம் வந்து இவங்க எல்லாருக்குமே உணரக்கூடியதாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு இமிகிரண்ட்டாக தான் இருப்பாங்க. அதிலே இது என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த கதை சொல்லியோடைய அப்பா வந்து ஊரில் வந்து தன் ஒரு நிலத்தை வந்து தன் மகனுக்காக வாங்குவார். அந்த கதை சொல்லி வேற ஒரு ஊரில் தனக்கு பரிச்சயப்படாத ஒரு மண்ணில் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்படி இந்த மண் என்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னு அந்த கதை வந்து ஒவ்வொரு நிகழ்வாக கேள்வி கேட்டுக்கிட்டே போகும். நம்மளுக்கு தெரியாதது என்னென்னா, இப்போது ஆஸ்திரேலியாவில் பூர்வக்குடிகள் காட்டுவாசி இன மக்கள் வந்து இப்போ ஒரு காட்சி பொருளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இவங்க போகிற தீவில் அந்த ஆதிவாசிகளுடைய கண்கள் வந்து இவரையே உத்து பார்க்குற மாதிரி அந்த கதை முடியும். இந்த கதை எதை கேள்விக்குள்ளாக்குதுன்னா, உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போது புலம்பெயர்ந்தவர்கள் வந்தேரின் என்று சொல்லப்படுகிறாங்க. இப்போது யார் உண்மையில் புலம்பெயர்ந்தவர்கள்? நம்ம எல்லாமே ஒரு விதத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் தான்.
இந்த மண் வந்து யாருடையது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை இந்த கதை வந்து முன்வைக்குது. இந்த கதை வந்து ஏன் இப்போ இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த கதை வந்து நம்மளுடைய எல்லைகளை தாண்டி போகுது. ஒரு சீன கிழவர்களுடைய மனநிலையை சொல்லுது, ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்தவர்களுடைய மனநிலையை சொல்லுது. இது மூலமா நம்ம நம்ம ஊர்ல நம்மளுடைய மக்கள் நிலம் மேல மண் வாங்குறதுல, ஒரு நிலம் வாங்குறதுல, வீடு வாங்குறதுல நம்ம காட்டக்கூடிய அந்த ஆர்வம், சுயநலம், இதையும் பேசுது. இப்படியான ஒரு பல தரப்பட்ட பல அடுக்குகளை பேசக்கூடிய ஒரு களம் தான் வந்து இந்த நவீன கதைகளுடைய ஒரு கதை களமா இருக்கு. இப்போ இன்னொரு கதையை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். இது ஆரண்யர் உற்றகன் என்னுடைய சிறுகதை ஒன்று வந்து போன மாதம். அது வந்து ஒரு சிரியா இளைஞனும் ஒரு ஜெர்மனி பெண்ணும் வந்து ஐரோப்பாவில் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு கதை தான். அந்த சிரியா இளைஞன் ஒரு புலம்பெயர்ந்தவன், அது ஜெர்மன் பெண் வந்து அந்த நாட்டு குடிமகள். அவனுக்கு வந்து எல்லா காட்சிகளும் கருப்பு வெள்ளையில் தெரியும். இவ வந்து ஒரு ஓவிய கல்லூரி மாணவியா இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குமான முரண், அவன் ஒரு அகதியா இருக்கிறானா, அந்த வாழ்க்கைக்கான வழி என்ன, அதற்கு பின்னால் உள்ள அரசியல், இவளுக்கான காரணம், இவளுக்கான அரசியல், இந்த மாதிரியான நம்மளுக்கு அதிகம் பரிச்சயப்படாத வெளி இடங்கள், அதாவது வெளி நிலங்கள், வெளி மனிதர்களை பற்றின கதைகள் வந்து இப்போ அதிகம் வர தொடங்கி இருக்கணும். இது வந்து இது இப்போ உள்ள கதைகளத்தோட ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கதை போக்கை பற்றி சொல்லலாம். நார்மலாக சிறுகதைகள் அவர் சொன்ன மாதிரி நாலு பக்கங்கள் இல்லை ரெண்டு பக்கங்கள் இல்லை அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 2000 வார்த்தைகளுக்குள்ளே எழுதுறதுனால ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே விஷயத்தை நோக்கியே கதை நகரும். விஷயம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் நம்ம பத்திரிகைகளுக்கு கதை அனுப்பும்போது முக்கால்வாசி அச்சு இதழ்களாக தான் இருக்கும், பிரிண்டிங் மேகசின். ஸோ அப்படியான ஒரு பிரிண்ட் மேகசின்க்கு கதைகள் அனுப்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 பக்கத்துக்கான கதைகள் அனுப்புங்க, இல்லை ஒரு 6 பக்கத்துக்கான கதைகள் அனுப்புங்க அப்படின்னு அவங்க வாங்கும்போதே அந்த மாதிரியான ஒரு ஒரு கட்டாயத்தை சொல்லி தான் அவங்க கதையை கேட்கறதும் உண்டு. ஏன்னா அவங்களை பிரிண்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் பேப்பர் செலவு பண்ணணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் மேகசின், அதாவது இப்போ எல்லாமே வந்து அச்சிதழ்கள் இயங்கிட்டுருக்கு. ஆனால் அச்சிதழ்களை காட்டிலும் ஆன்லைன் மேகசின் அதிகம் வருது. அப்படின்னா ஒரு எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பக்க அளவுங்கிறது இங்கே கிடையாது. ஒரு கதை அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு மட்டத்தில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 2000 வார்த்தைகளுக்குள்ளே எழுதலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கதையே 3000 வார்த்தை வரைக்கும் ஒரு நீண்டு கொண்டே போகுது. இதில் என்ன ஒரு முன்னாடி உள்ள கதைகளுக்கும் இப்போ உள்ள கதைகளுக்கும் என்ன வித்தியாசம் இது மூலமாக தெரியுது அப்படின்னா, முன்னாடி பக்க அளவுகளில் எழுதும்போது எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம காசை செலவழிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த எழுத்தாளன் யோசித்து யோசித்து தான் எழுதுவான். எழுதும்போதே மைண்டுக்குள்ளே எடிட் ஆகி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பேப்பரில் வரக்கூடிய கடைசி இது வந்து எடிட்டட் வெர்ஷன் மாதிரி தான் வரும். இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் முக்கால்வாசி எல்லாருமே கம்ப்யூட்டரில் தான் டைப் பண்ணுறோம். எழுதும்போதே தெரியும் இது நிச்சயம் என்னுடைய ஃபைனல் டிராஃப்ட் கிடையாது, அதாவது கடைசி வடிவம் கிடையாது, நிச்சயம் அதை நான் அடிச்சு இதை மாற்றுவேன் அப்படின்னு. அப்படிங்கும்போது நான் எனக்கான ஒரு இது இல்லாமல் நான் வந்து இத்தனை வார்த்தைகளுக்குள்ளே எழுதணும், அடிச்சடிச்சு எழுத வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எழுதும்போது வார்த்தைகளின் விரயங்கள், அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் பிரயோகம் அதிகம் இருக்குது. அதே நேரம் இப்போ உள்ள கதைக்களத்துக்கு அது இப்போ அவங்க முன்வைக்கக்கூடிய புது புது கதைக்களத்துக்கு இது தேவையாகவும் இருக்குது. இது ஒரு வடிவம் சார்ந்த ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன். இப்போ உள்ள சிறுகதைகள் எடுத்துட்டாலே எல்லாருமே 3000 வார்த்தைகள்லேருந்து 5000 வார்த்தைகளை நோக்கி தான் போகுது. அதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் மேகசினோட வரவும் பேசுபொருளும் ஒரு காரணமாக இருக்குது. அதே நேரம் இன்னொரு அதுக்கு நேர்மாறான ஒரு சிறுகதை வடிவம், அதாவது குறுங்கதைகள்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு பத்தி தான் இருக்கும், ஒரே ஒரு பேரா, ஒரு பேரால ஒரு சிறுகதை சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு பத்தியில் அடைக்கணும். எப்படி சிறுகதைகளுக்கான தேவை அதிகமாக இருக்கோ அதே மாதிரி குறுங்கதைகள், ஏன்னா நம்மளுக்கு இப்போ உள்ள அவசர வாழ்க்கையில் குறுங்கதைகள் உடனே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது, வாசித்த உடனே உடனே ஒரு தாக்கம். உதாரணமாக நான் ஒரு புதுமை பித்தன் மொழிபெயர்த்த ஒரு குறுங்கதை ஒன்று சொல்கிறேன், ஒரு ரஷ்ய குறுங்கதை. அதில் ஒரு மீன், 2 மீன் இருக்குது. ஒரு சுறா மீன் வந்து தனக்கான உணவை தேடி போகுது. அப்போ ஒரு சின்ன மீனை பார்க்குது, உடனே தனக்கான அன்றைக்கி உணவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீன் வந்து அதை விழுங்கிறதுக்கான தன் வாயை திறக்குது. உன்னை சின்ன மீன் சொல்லும், நீ பண்ணுறது தப்பு, உனக்கு எப்படி இங்கே வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, சமத்துவம் எல்லாருக்கும் முக்கியம், அதனால் நீ என்னை சாப்பிடக்கூடாது அப்படிங்க. பெரிய மீன் சொல்லும், எனக்கு பசிக்குது, சரி நான் உன்னை சாப்பிடலை, சமத்துவம் இருக்குது, சரிதான், அப்போ நீ என்ன சாப்பிட்ரு அப்படின்னு அது பெரிய மீன் சொல்லும். தன்னால் அந்த பெரிய மீனை சாப்பிட முடியும்னு நம்பி அந்த சின்ன மீன் அதை விழுங்கிறதுக்கு வாயை திறக்கும். இந்த கதையின் பேர் சமத்துவங்கிற பேர். ஒரு சின்ன குறுங்கதை தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தின் நிலையை பேசக்கூடிய தன்மையாக இருக்கும். முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மீன் தானே சொல்லிடும், என்னால் உன்னை என்றைக்குமே முழுங்க முடியாது, நீ என்ன சாப்பிட்ரு அப்படின்னு. இதுதான் அந்த குறுங்கதை, ஒரே ஒரு பத்தி. இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து ஒரு 4 பக்க சிறுகதைகளிலோ ஒரு 8 பக்க சிறுகதைகளோ ஏற்படுத்துவது கூட ஒரு கடினமான ஒன்று தான்.
இந்த மாதிரியான குறுங்கதைகளுடைய வரவு வந்து இப்போ அதிகமா இருக்கு சமகாலத்துல முன்னாடிய விட கம்பேர் பண்ணும்போது இப்போ குறுங்கதைகளுடைய வடிவம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு உதாரணமா போகன் உடைய ஒரு குறுங்கதை தொகுப்பு வந்திருக்கு எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு குறுங்கதை தொகுப்பு வந்திருக்கு யுவன் சந்திரசேகருடைய குறுங்கதைகள் தொகுப்பு இருக்கு இங்க ஒரு கவிதையை வாசிச்ச உடனே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை ஒரு குறுங்கதைகளால கொடுக்க முடியும் ஆனா குறுங்கதைகளுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு மீனை வச்சு கதை சொல்ல முடியும் இல்லை எனக்கு தோன்றின ஒரு ஒரு ஃபேண்டசி இதை வச்சு என்னால் கதை சொல்ல முடியும் குறுங்கதைகளுக்கான ஒரு சுதந்திரம் வந்து சிறுகதைகளை விட அதிகம் இப்போ நம்ம பார்க்குறோம் சமகால சிறுகதைகள் எதை பற்றிலாம் பேசுது அப்படின்னு உலகமயமாக்கலை பற்றி பேசுது கதையோட வடிவம் நீண்டிட்டே போகுது ஒரு நேரத்தில் பார்த்தா கதையோட வடிவம் சுருங்கிட்டேவும் போகுது வேற என்ன மாற்றங்கள் இருக்குது என்ன புது விஷயங்கள் என்னென்ன புது புது ஜேனர்களை பற்றி இப்போ உள்ள கதைகள் வருது அப்படின்னு பார்க்குறோம் என்னென்ன இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு யதார்த்த கதைகள் அதிகம் பேசப்பட்டு வந்திருக்கு இப்போ வரைக்கும் யதார்த்த கதைகள் அதிகம் பேசப்படுது ஏன் ஒரு அது ஒரு பொதுவாக சொல்லுவாங்க மனிதன் இருக்கிற வரை யதார்த்த கதைகள் அழியாது அப்படின்னு அதே நேரம் மாய யதார்த்த கதைகளும் அழியாது நீங்கள் விக்ரமாதித்யன் கதையை எடுத்துக்கிட்டான் விக்ரமாதித்யன் யதார்த்தம்னா வேதாளம் மாய யதார்த்தம் இங்கே நீங்கள் யதார்த்தத்தையோ மாய யதார்த்தத்தையோ பிரிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே கதையே நிற்காது யதார்த்தம் இருக்கிற வரைக்கும் உண்மைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் உண்மை மாதிரியான ஒரு பிம்பமும் கூடவே தான் இருக்குது ஒரு கட்டத்தில் எது உண்மை எது பிம்பம்னே நம்மளுக்கு தெரியாது இதுதான் ஒரு யதார்த்தம் ஒரு மாய யதார்த்தத்துக்கான ஒரு இது இந்த மாய யதார்த்தத்துக்கான கதைகள் வந்து தொடர்ந்து தமிழில் வந்துட்டே தான் இருக்குது அந்த இப்போ கோணங்கண்ணனுடைய கதைகள் பார்த்தோம்னா நாவலே ஒரு மாய யதார்த்தத்தில் தான் அவருடைய நாவலே மையப்பட்டு இருக்கும் இது போன்ற மாய யதார்த்த கதைகளையே நம்ம குளத்தாங்கரை அரசமரம் கதை அதான் தமிழில் வந்த முதல் சிறுகதைன்னு சொல்லப்படக்கூடிய சிறுகதை அது கூட தன்னுடைய அந்த அரச மரம் தான் கிளையில தூக்குமாட்டி இறந்து போன ஒரு பெண்ணை பற்றி அதே பேசும் இது கூட ஒரு மாய யதார்த்தம் தான் ஒரு அரச மரம் பேசுது தன்ல கிளையில தூக்குமாட்டி இறந்து போன ஒரு பெண்ணை பற்றி பேசுது ஒரு மாய யதார்த்த சிறுகதைகள் தான் இப்போ மாய யதார்த்தம் வந்து இப்போ உள்ள ஒரு நவீன சிறுகதை சூழலுக்கு புதுசு கிடையாது இன்னும் சொல்ல போனால் முன்னாடி வந்த வீரியமான மாய யதார்த்த கதைகளை விட இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு அதே நேரம் வேற என்ன புது ஒரு ஜேனர் அதாவது புது கதை வடிவம் வேற என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லுவோம் அறிவியல் புனைவு சிறுகதைகள் அறிவியல் புனைவு கதைகள் அதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் டைம் டிராவல் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத விஷயம் இப்போ இங்கே உள்ள எல்லாருக்குமே டைம் டிராவலை பற்றி தெரியும் மிஷினில் ஏறினா முன்னாடி போயிடலாம் அதே இது வேறப்பட்ட நமக்குனா பின்னாடி முன்னாடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒரு டைம் டிராவல்ங்கிறது அவ்வளவு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா நம்மளுக்கே வந்துருச்சு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத அறிவியல் புனைவு சார்ந்த நிறையா உலகம் இருக்குது இப்போ டைம் டிராவல் மட்டும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அந்த தொற்று வியாதி கொரோனா தொற்று வியாதி வந்தது 2020 வந்தது அதே இதுன்னு 2018 ஒரு கிருமி வருது எல்லாரையும் பேச விடாமல் பண்ணிடும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு வைக்கும் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதுனேனா அது அறிவியல் புனைவு கதை 2018 நான் எழுதும்போது அப்போ நம்ம நினைப்போம் இது என்ன இப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கும் இது ஒரு அறிவியல் புனைவுக்கான காலம் அதே கதையை இப்போ நான் எழுதுனேன்னா அது யதார்த்த கதை இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் உண்மையாகவே அப்படி ஒரு கிருமி இருக்குது வந்தால் நம்மளால் பேச முடியாது அப்படின்னு நம்ம எது உண்மையாயிடக்கூடாதுன்னு நம்ம பயந்தோமோ அந்த அறிவியல் புனைவு வந்து உண்மையாயிருச்சு இப்போ நான் எழுதும்போது அந்த அறிவியல் புனைவு வந்து வெறும் ஒரு யதார்த்த கதையாக மாறும் ஒரு அறிவியல் புனைவும் ஒரு ஃபேண்டசி கதைன்னு சொல்லுவோம் ஃபேண்டசி கதைகள்னா தெரியும் இப்போ நம்ம எல்லாரும் தூங்குறோம் நாளை காலையில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சிறகு இருக்குன்னு நினச்சிக்கோங்க காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறகு முளைக்குதுன்னா நான் வந்து அப்போ உலகம் ஃபுல்லாக சிறகுகள் முளைச்ச மனுஷனாக பறந்துட்டுருக்கிறான் ஈசல் மாதிரி இந்த உலகம் என்னவாகுதுன்னு ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபேண்டசி கதை நீங்கள் உங்களை சுற்றி எல்லாரும் சிறகோடு பறந்துக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் போக போக அதே ஒரு பாரமாக இருக்கும்னு ஒரு சிறுகதை மையத்தோடு எழுதுறேன் அப்படின்னா ஒரு ஃபேண்டசி கதை இந்த கதையில் பார்த்தோம்னா எனக்கான சுதந்திரம் வந்து அதிகம் ஏன்னா நான் உருவாக்குற உலகம் வந்து புதுசு நான் சொல்கிறதா உங்களுக்கு சிறுகள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் முதல் வரியிலே சொல்லிட்டா நீங்கள் அங்கேயே நம்பிடுவீங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கான சுதந்திரம் வந்து அந்த ஃபேண்டசியில் இருக்கும் அறிவியல் புனைவும் அதே மாதிரி தான் ஆனால் அதில் என்னென்னா நான் சொல்லக்கூடிய அந்த புனைவுத்தன்மை வந்து சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸுக்குள்ளே இருக்கணும் நான் சிறுகள் இருக்குன்னு மட்டும் எழுதுனேன்னா இதே அறிவியல் புனைவில் எழுதும்போது அது கேள்வி இருக்கும் எப்படி மனுஷனுக்கு சிறகு முளைக்கும் அப்படின்ட்டு அப்போ நான் அதுக்கான காரணத்தை அந்த கதையில் நான் சொல்லணும் அறிவியல் புனைவு கதைகள் எழுதும்போது இப்போ நான் இந்த நோய் பற்றி எழுதுனேன்னா இப்படி ஒரு கிருமி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நான் ஒரு சொல்லி அதை வாசகனை நம்ப வச்சு அது மேலே நான் என்னுடைய ஒரு கற்பனையை போட்டு நான் ஒரு புது உலக நான் உருவாக்குறேன் அப்படின்னா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்
பொதுவாக இன்னொரு ஒரு இதுவும் சொல்லுவாங்க, நம்ம ஃபேண்டசி கதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேண்டசி விஷயம் சொல்லும்போதே இப்படி ஒன்று நடக்காதா அப்படின்னு நம்ம நினப்போம், ஆனால் உண்மையில் அது நடக்காது. சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி சொல்லும்போது இப்படி நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும், ஆனால் உண்மையில் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் இன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு நடந்தே தீரும். இது ரெண்டுக்குமான வேறுபாடை பொறுத்து அது எழுத போகிற ஒரு மொழி வடிவமோ இல்லை அதுக்கு பொறுத்துக்கான அதுக்கு எடுத்துக்கொள்ள பக்க அளவோ வந்து மாறுபடும். இப்போ நீங்கள் கூட வாசிக்கலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் வாசிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, அருண் ஒரு ஆன்லைன் மேகசின் வருது, சிங்கப்பூர்லேருந்து வருது ஆன்லைன் மேகசின், காலாண்டு இதழ் தான், நீங்கள் இணையதளத்திலே வாசிக்கலாம். அவங்க ஒவ்வொரு வருடமும் சிறந்த ஒரு அறிவியல் புனைவு கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு தொகுப்பாகவே கொண்டு வராங்க. இது ஒரு கடந்த 3 அல்லது 4 ஆண்டுகளாக அது தொகுப்பாகவே வந்துட்டுருக்கு. தமிழுக்கு ரொம்ப புதுமையான வடிவம் தான் அறிவியல் புனைவு கதைகள். அப்படியான அறிவியல் புனைவு கதைகளே இப்போ வருடத்துக்கு ஒரு 10 அல்லது 20 நல்ல கதைகள் வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது வந்து ஒரு புது திறப்பு. இதில் நீங்கள் அறிவியல் புனைவுங்கிறது அறிவியல் புனைவு மட்டும் இல்லை, இப்போது சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறது டைம் ட்ராவல் மட்டும் இல்லை, பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவோம், இங்கே உலகம் இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு உலகம் இருக்கலாம், அங்கேயும் ஒரு மனுஷங்க இருக்கலாம், அங்கேயும் வேற ஒரு பிராணிகள் இருக்கலாம், அப்போ அவங்கள யார் நம்ம யார் அப்படின்னு எழுதுனா ஒரு பேரலல் யூனிவர்ஸ். இல்லை டிஸ்டோப்பியான்னு சொல்லுவாங்க, இப்படி ஒரு கற்பனை உலகம் ஒன்று நான் உருவாக்குறேன், அந்த உலகத்தில் வந்து நம்மளால் நம்பவே முடியாத ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை நம்ப வைப்பாங்க, உலகம் அழிஞ்சிட்டே போகும், இப்படியான விஷயங்கள் சொல்லக்கூடியது ஒரு டிஸ்டோப்பியா. இல்லை நான் ஒரு தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நான் ஒரு கேலக்சி பற்றியோ ஒரு யூனிவர்ஸை பற்றியோ எழுதுகிறேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிவியல் புனைவிலே இருக்கக்கூடிய புது புது கதைகள். உதாரணத்துக்கு நான் ஒரு சிறுகதையை சொல்கிறேன், அகாலம்னு ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருந்தேன். அந்த அகாலம் சிறுகதை எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு ஒரு ஊரில் வந்து நீங்கள் நாளையிலேருந்து புகைப்படங்கள் பயன்படுத்தக்கூடாது, புகைப்படங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புகைப்படங்களை கிழிச்சு போடணும் அப்படின்னு உடனே ஏன் அப்படின்னா, கடந்த காலம் ஒரு மனிதனை வந்து பலவீனமாக்குது, புகைப்படங்கள் வந்து கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது, அதனால் இந்த அரசு புகைப்படங்களை தடை செய்யுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இது வந்து நம்ம ஒரு நிகழ் நான் ஒரு நம்மளுடைய இப்போ உள்ள நிகழ் உலகத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடியது கிடையாது. அதே இது நம்ம ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு டிஸ்டோப்பியா வேர்ல்டில் இப்படியான ஒரு கூற்று வருது, ஒரு புகைப்படங்கள் இது பண்ணக்கூடிய தடை இருக்குது அப்படின்னு. அப்போது இதை முதல்ல வந்து மக்கள் இந்த மாதிரி அரசுடைய முட்டாள்தனமான அறிவிப்புகளை வந்து மக்கள் எதிர்ப்பாங்க. கதாநாயகன் மட்டும் வந்து, அதாவது இதை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக கதை சொல்லி மட்டுமே இருப்பான், ஏன்னா அவன் மறக்க நினைக்கணும்னு அவனுடைய பழைய பாஸ்ட் லைஃப் வந்து அவனுக்கு வந்து மறக்க நினைக்கணும்னு நினைக்கிறான், புகைப்படங்கள் அழிக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் மறைக்க முடியுதுன்னு அவன் நம்புகிறான். அடுத்தடுத்து வெவ்வேறு ஆணை வருது, இனிமேல் நீங்கள் வரலாறு பேசுகிற புக்கெல்லாம் கிழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நமக்கு அகழ்வாராய்ச்சியெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசு என்ன செய்யும்னா, நம்மளுக்கும் கடந்த காலத்துக்குமான தொடர்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிச்சுட்டே வரும். ஒரு கட்டத்தில் மக்களுடைய மனது மாறும், மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அடுத்த அரசு உத்தரவு எப்போ வரும், அந்த உத்தரவு வந்தால் ஒரு கட்டத்தில் எதிர்த்த மக்கள் அதை கொண்டாட ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி உத்தரவு வரும்போது எதிர்த்து பேசின மனிதனை வந்து போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியான கதை அப்படியான ஒரு உலகம் மாறும்போது அந்த கதாநாயகனே ஒரு கட்டத்தில் தன்னுடைய தனிமையை நினச்சி உடஞ்சு அழுகிறதான் முடியும். இப்போ இந்த கதை வந்து நம்மளுடைய ஒரு முழு ஒரு இமேஜினரி வேர்ல்டு, டிஸ்டோப்பியா சொல்லக்கூடிய ஒரு இமேஜினரி உலகம். இது வந்து எப்போ நம்மளுக்கு நெருக்கமாக மாறதுக்கான தருணங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு இந்த மாதிரியான ஃபேண்டசி கதைகளோ அறிவியல் சிறுகதைகளோ இப்போ நம்மளுடைய சமகால இருப்பை பற்றி ஏதோ ஒரு கேள்விக்குள்ளாக்கணும், இல்லை நமக்கான ஒரு உள்ளுணர்வை அது தட்டி பார்க்கணும், ஏதோ ஒரு பயத்தையோ இல்லை நான் ஒரு ஏன்னா ஒரு ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா நம்ம கட்டமைக்கிற ஹாரி பாட்டரை பார்த்தோம்னா அந்த உலகுக்கு தான் வந்து எல்லாருமே மயங்குவாங்க, அவங்க கற்பனைக்கு தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதே இது நமக்கு வந்து வெறும் கற்பனை மட்டும் போதறதில்லை, நம்மளுக்கு அதை தாண்டி தனி மனித உணர்வு அது வந்து ஏதோ ஒரு புள்ளியில் அந்த கதை வந்து தொட வேண்டியதாக இருக்குது. அப்படியான கதைகள், அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் அறிவியல் புனைவு சார்ந்த கதைகள் வந்து இப்போ நவீன தமிழ் சிறுகதைகள் அதிகம் வந்துட்டுருக்கு. ஒரு விதத்தில் அந்த அரு அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதழ் அதுக்கு காரணமாகவும் இருக்குது. இப்போ நம்ம இப்போலாம் பார்த்தது நம்ம ஒரு நவீன சிறுகதைகளுடைய கதை பொருள் என்னவா இருக்குது, புது புது ஜேனர் என்னவா இருக்குது, கதை வடிவம் என்னவா மாறிட்டு இருக்கு அப்படின்னு. இது போக யதார்த்த கதைகள் இல்லையானா யதார்த்த கதைகளும் இன்னும் இருக்குது. சக மனிதனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு சிறுகதை எப்படி உருவாகுதுன்னா, நான் ஒரு கோணத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் வேறு கோணத்தில் பார்ப்பீங்க. சூழல் மாறுபடும் போது ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வெளியே வரும், அந்த வெவ்வேறு கதாபாத்திரங்களை படம் பிடிச்சி காட்டுறது தான் சிறுகதைகள். ஸோ அந்த அப்படியான தருணங்கள் இருக்க வரைக்கும் மாய யதார்த்த கதைகளும் இந்த யதார்த்த கதைகளும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது போக இன்னும் ஒன்று சொல்லணும்னா, சமகாலத்தில் பெண் எழுத்தாளர், இப்போ அவர் அம்பையை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதனால் ஒரு குறிப்பிட வேண்டியதாக இருக்குது.
அம்பையூர் முக்கியமான பெண் எழுத்தாளர். இப்போ இப்போ சமகால பெண் எழுத்தாளர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளியும் வரும். அதாவது பெண் பெண்களுக்கான வாழ்க்கை, அவர்களுக்கான சூழல், அவர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதை சார்ந்த அரசியல்கள், இதை தாண்டி வெளி உலக அரசியலையோ வெளி உலக பார்வையிலையோ காலத்தை கடந்த ஒரு விஷயத்தையோ பேசக்கூடிய சிறுகதைகள் பெண் எழுத்தாளர்கள் மூலமாக எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னை விட இன்னும் குறைஞ்சிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இன்னும் இங்கே இருக்கு. என இதேது பெண்களுக்கான வாழ்வை பற்றி வந்து நம்மளுடைய மாஸ்டர்ஸ் பெரிய மாஸ்டர் பழைய எழுத்தாளர்களே நிறைய சிறுகதைகள் வந்திருக்கு. அதை தாண்டி உலக ஒரு ஆண் பார்க்கக்கூடிய விதத்துலையும் ஒரு பெண் பார்க்கக்கூடிய விதத்துலையும் நிறைய ஒரு வேறுபாடு இருக்கு. அப்படியான வேறுபாடோட உலக அரசியலை பார்க்கக்கூடியதோ மனிதனுடைய ஒரு ஆதார கேள்வி எழுப்பக்கூடிய கதைகள் வருதா சமகாலத்தில்னு கேட்டால் அதுக்கான ஒரு இதுவும் கம்மியாயிட்டு தான் வருது. அதுவும் இன்னொரு சமகால சூழலில் அதுவும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போது அதான் இப்போ நம்மளுடைய கதைக்களம் எல்லாம் மாறிட்டு வருது. இதை தாண்டி நாங்கள் வந்து இப்போது சமகால எழுத்துக்கள் எதை நோக்கி ஏன் நாங்கள் எழுதணும் அப்படின்னா ஏற்கனவே யதார்த்த கதைகள் அதிகம் எழுதப்பட்டு இதாகி வந்திருக்கு. ஒன்று அவர்களுக்கு நிகரான கதையாகவோ இல்லை அதை தாண்டின கதையாகவோ நாங்கள் எல்லோரும் எழுத முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். மாஸ்டர்ஸ் எழுதி முடித்த எத்தனையோ கதைகளுக்கு கொஞ்சம் நிகராக இல்லை ஏதோ ஒரு கதையில் ஒவ்வொரு புதுமை இருக்க மாதிரியான கதைகள் எழுத எங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்துட்டுருக்கு. இது ஒரு ரிலே மாதிரி தான், அவங்க பாதி தூரம் ஓடி வந்து தீப்பந்தம் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக அதில் புதுமையை கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பம். அதுக்கான ஓட்டத்தில் தான் ஓடிக்கிட்டுருக்குறோம். மற்றபடி வாய்ப்புக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.